இளமையான தோற்றத்தை தக்க வைத்து கொள்ள உடலுக்கும் மனதுக்கும் ஒரு சில பயிற்சிகளை கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியம். நம்முடைய வயது அதிகமானாலும் நம் உடல் ஆரோக்கியத்தை தக்க வைத்து கொள்ள நாம் செய்ய வேண்டிய பயிற்சிகளை குறித்து இந்த பதிவில் காணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் டிவி ஃபார் யூ, கூடவே பக்கத்தில் வர்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, இதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் வர்ற வீடியோ அப்டேட்ஸை மிஸ் பண்ணாமல் பாருங்க. தினமும் ஒரு சில நிமிடங்களையாவது தியானம் செய்வதற்கு நாம் செலவிட வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் நம் மனதை அமைதிப்படுத்த உதவும், மன அழுத்தத்தை குறைக்கும். தியானம் செய்வதன் மூலம் உடல் ரீதியான ஒரு சில வியாதிகளையும் நம்மால் தவிர்க்க முடியும். அன்றைய தினம் முழுவதும் நம்மால் மிகவும் புத்துணர்வுடன் செயல்பட முடியும். இன்றைய காலகட்டத்தில் மன அழுத்தம் ஏற்படுவது என்பது யாராலும் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டது. மன அழுத்தம் ஏற்படுவதற்கான காரணத்தை நாம் கண்டறிந்து அதனை தவிர்த்து விடுவதன் மூலம் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை மிகவும் மேம்படுத்த முடியும். தினமும் மனதில் நேர்மறையான எண்ணங்கள் உதயமாகுமாறு பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கு மாறாக எண்ணங்கள் தோன்றினாலும் அதனை மெதுவாக மாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். உங்களை பற்றி நீங்களே மதிப்பீடு செய்து கொள்வதன் மூலம் சில மாற்றங்களை நிகழ்த்த முடியும். நண்பர்கள் அல்லது உங்கள் நலனில் அக்கறை காட்டுபவர்களுடன் அமைதியான இரவு பொழுதில் மனம் விட்டு பேசலாம். இதுவும் மனதை சாந்தப்படுத்த வழிவகை செய்யும். கடினமான வேலைகளுக்கு பிறகு குளிர்ந்த நீரில் குளியல் செய்யலாம். இந்த குளியலானது நம் உடலில் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த உதவுகிறது. உடலில் உள்ள கழிவுகளையும் வெளியேற்றுகின்றது. மேலும் திசுக்களுக்கும் புத்துணர்ச்சி தருகின்றது. நாம் அன்றாடம் சாப்பிடும் உணவுகளை செரிமானம் அடைய செய்து உடலுக்கு தேவையான சத்துக்களை தரும் குடலின் ஆரோக்கியத்திலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அதற்கு உகந்த உணவுகளை சாப்பிட்டு வருவது மிகவும் நல்லது. உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை வழக்கமாக செய்து வருவது மிகவும் நல்லது. இது என்னவென்றால் நடைப்பயிற்சி, நீச்சல் பயிற்சி, இவற்றையெல்லாம் நாம் செய்வதன் மூலம் நம் உடலுக்கு நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கும். இது மட்டுமில்லாமல் நல்ல உணர்வுகளை ஏற்படுத்தும் ஹார்மோனையும் இந்த பயிற்சிகள் நம் உடலில் சுரக்க செய்யும். பிறருடன் கோபப்படாமல் எப்போதும் அன்பு செலுத்துவதும் நம் மனதிற்கு அமைதியை தரும். மஞ்சள் மற்றும் இஞ்சியை உணவில் சேர்த்து கொள்வது மிகவும் அவசியம். இது நம் உடல் நலத்தை சுகாதாரமாக பேணுவதற்கு முக்கிய பங்கு வகிக்கின்றது. மன அழுத்தம், வாதம் மற்றும் நீரழிவு ஆகியவற்றை கட்டுப்படுத்துகின்றது. மஞ்சள் மற்றும் இஞ்சி புற்றுநோயை எதிர்த்து போராடும் குணத்தையும் கொண்டுள்ளது. பச்சை நிற காய்கறிகளையும் அதிக அளவில் நம் உண்ணும் உணவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவற்றில் வைட்டமின் கே அதிக அளவில் காணப்படுகிறது. இந்த வைட்டமின் கே நம் உடலில் குறைவாக இருந்தால் எலும்பு, இதயம் மற்றும் சிறுநீரகம் பலவீனம் ஆகிவிடும். அதனால் இந்த பச்சை காய்கறிகளை அதிக அளவில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மிளகையும் நம் அன்றாட உணவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது எடை குறைய உதவி செய்கின்றது, வளர்சிதை மாற்றத்தையும் ஊக்குவிக்கின்றது, ஒற்றை தலைவலியிலிருந்தும் நிவாரணம் தருகின்றது. தினமும் காலையில் 15 நிமிடங்கள் உடல் பாகங்கள் சூரிய வெளிச்சத்தில் படுமாறு நிற்க வேண்டும். இவ்வாறு செய்வது மிகவும் நம் உடலுக்கு பயன் தரும். இதன் மூலம் நம் உடலுக்கு தேவையான வைட்டமின் டி சத்துக்கள் மிக எளிதில் கிடைக்கின்றன. இவை நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக வைத்து கொள்ள துணை புரிகின்றது. நம் உடலுக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தும் உணவு வகைகளை தவிர்த்துவிட வேண்டும். ஏனென்றால் இவை நம் உடலுக்கு சோர்வை ஏற்படுத்தி விடுகின்றது. அவ்வப்போது உடலை மசாஜ் செய்வது மன அழுத்தத்தை குறைக்க உதவி செய்கின்றது. இது நம்முடைய நரம்பு மண்டலத்தையும் மிகவும் சீராக இயங்க வழிவகை செய்கின்றது. புத்தகம் படிக்கும் பழக்கத்தையும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இது மனதை அமைதிப்படுத்துகின்றது. இது மட்டுமில்லாமல் சுறுசுறுப்பாக இயங்கவும் உதவி செய்கின்றது. எப்போதும் புன்னகையுடன் வலம் வருவது நம் முகத்திற்கு மிகவும் பிரகாசம் சேர்க்கும். இவற்றையெல்லாம் நம் அன்றாட வாழ்வில் கடைபிடித்தோம் என்றால் நாம் எப்போதும் இளமையாகவும் உடல் உற்சாகத்துடனும் செயல்பட முடியும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோடும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூடவே பக்கத்துல வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததற்கு நன்றி.